புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்த குடியரசு தின விழாவை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா புறக்கணித்ததாக தகவல் வெளியானது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய நாட்டிற்கென தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26 அந்த நாளே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் 74 குடியரசு தினம் நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடியரசு தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விழாவை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம் அப்துல்லா தனக்கு இருக்கை முறையாக ஒதுக்கப்படவில்லை என்று கூறி கொடியேற்றும் முன்பே கிளம்பி சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக திமுக MP அப்துல்லாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது தனக்கு இடுப்பு எலும்பில் பிரச்சனை இருப்பதாகவும் 2 கையில் ஊன்றுகோளுடன் நடந்து வருவதாகவும் விளக்கமளித்தார். அதிக நேரம் உயரம் குறைந்த சோபாவில் அமர முடியாது. இருப்பினும் குடியரசு விழா என்பதால் அழைத்த மரியாதைக்கு வந்துவிட்டு கிளம்பியதாகவும் கூறினார். இருந்த போதிலும் அப்துல்லா மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக பாஜக மாநில தகவல் தொடர்பு மற்றும் சமூக வலைதள பிரிவு தலைவர் CTR நிர்மல்குமார் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். புதுக்கோட்டை ஆட்சியர் வசதியான நாற்காலி போடாததால் கோபித்துக் கொண்டு குடியரசு தின விழாவை MP அப்துல்லா புறக்கணித்துவிட்டு கிளம்பியதாக அவர் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதற்கு ட்விட்டர் வாயிலாகவே பதிலளித்துள்ள அப்துல்லா, கண்ணு தெரியலையாப்பா, கையில் ஊன்றுகோல் இருப்பது தெரியலையா, ஏ வஸ்குலார் நெக்ரோசிஸால் அதிக நேரம் அமர முடியாது. உடல்நல குறைவிலும் மரியாதை நிமித்தமாக வந்து தகவல் சொல்லிவிட்டு கிளம்பினேன். உடல்நல குறைவு என்பது யாருக்கும் வரும், நாளை உனக்கும் வரும், உணர்க என குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த குடியரசு தின விழாவில் திமுக MP புறக்கணித்ததாக வெளியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.